அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வீடியோ பார்க்குற அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வெளியில் செல்லும்போது அனைவரும் தயவு செய்து மாஸ்க் அணிந்து சமூக இடைவெளியுடன் செல்லுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் இப்போது கொரோனா இரண்டாவது அலை மிக கடுமையாக பரவி கொண்டிருக்கிறது. ஆகையால் நாம் உயிரோடு இருப்பதே மிகப்பெரிய முதலீடு. ஆகையால் அடுத்த மூன்றாவது அலைக்கு நம்முடைய சமுதாயத்தை நம்முடைய தலைமுறையை அழைத்து செல்ல வேண்டாம். ஆகையால் இரண்டாவது அலையோட அந்த செயினை நாம் உடைக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும், தடுப்பூசி போட வேண்டும். ஓகே, வாங்க நமக்கு இந்த வீடியோவில் போவோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன வீடியோட தொடர்ச்சி தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இது ஒரு பல்லுறுப்பு கோவை, இது ஒரு பல்லுறுப்பு கோவை, இதோட ஹச்சிசிஎஃப் என்னன்னு கேட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்ம ஒரு செங்கல் ஒரு மேக்ஸிமம் 20 செங்கல் நம்ம போட்டுருவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஓரறுப்பு கோவையாக இருக்கும். மன்னிக்கவும், ஒரே மாதிரியில் அமைந்தது. ஒரே மாதிரி அப்படின்னா எக்ஸ்னால் ஃபுல்லாக எக்ஸ்லே இருக்கும், எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும், இங்கேயும் எக்ஸ் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன இருக்கும் அப்படின்னா, மாறுலி. ஓகேவா, கான்ஸ்டன்ட் இருக்கணும். ரைட், ஓகே, கான்ஸ்டன்ட் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே யார் இருக்கணும், ஒன்று தான் இருக்கணும். யார் இருக்கா? ஆறு. ஸோ அப்போ பொதுவாக யாரை காமன் எடுக்க போகிறேன், ஆறை காமன் எடுக்க போகிறேன். ஸோ ஆறை நான் காமனாக எடுத்தேன் அப்படின்னா, இங்கே மீதி யார் இருப்பா? எக்ஸ் கியூப்பு. இங்கே 5630. ஓகேங்களா? ரைட்டு. இங்கே 5660. ஓகே. இங்கே 7042. 8648. ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ அப்போ நம்ம இதை முடிச்சிடும். அதேமாதிரி இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கா? லாஸ்ட்டு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? இருக்குது. ஆனால் இங்கே முதல்ல யார் இருக்கணும்? ஒன்று தான் இருக்கணும். ஆனால் இங்கே யார் இருக்கா? மூணு. ஸோ மூணு காமனாக வெளில எடுக்கிறோம். ஸோ மூணு காமனாக எடுத்துட்டோம்னா எக்ஸ் கியூப்பு 4312. இங்கே 7321. இங்கே 6318ங்களா? ரைட். இப்போ நமக்கு அந்த ஃபார்மேட் வந்துருச்சு. லாஸ்ட் ஒரு கான்ஸ்டன்ட்டு இல்லை, இங்கே என்னது? ஒன்று. அதேமாதிரி தான் இங்கேயும் ஒன்று வந்துருச்சு. இதை நம்ம எப்படி யார் யாரெல்லாம் பாசிபிள் நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 1 8 8. அடுத்தது 4 2 8. ரைட். இங்கே யார் யார் பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 6 6. அடுத்தது 2 2 6. அப்படிங்களா? இப்போ இந்த ரெண்டு இதுலையும் யார் காமனாக இருக்கா? ஒன்று இருக்குது, இங்கேயும் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ ஒன்று வர பாசிபிள். அடுத்து இங்கே யார் இருக்கா? 2. இங்கேயும் 2. அப்பமா? ரைட். ஸோ அப்போ இங்கே 3 இல்லை, பொதுவாக இங்கே ரெண்டு இதுலேயும் காமனாக இல்லை. ஸோ அப்போ 3 இது கிடையாது, 4 கிடையாது. ஏன்னா ரெண்டு இதுலேயும் காமனாக உள்ளது தான் இங்கே ஒரு ஆன்சராக. 2 இப்போ ஓகே இருக்குது. 5 இல்லை. அப்படிங்களா? ரைட். இந்த 3 யார் சார் அப்படின்னா, இங்கே நம்ம பொதுவாக எடுத்துருவோம் பார்த்தீங்களா, 3 6. இங்கே 3. ஸோ இதோட ஹச்சிசிஎஃப், இதோட ஹச்சிசிஎஃப். ஸோ அப்போ இதோட ஹச்சிசிஎஃப் யார் தான்? 3 6 ஹச்சிசிஎஃப் யார் இருக்கணும். ஸோ அப்போ சரியான ஆன்சரு இதுதான். புரியுங்களா? ரைட். நாங்கள் ரெண்டாம் எனக்கு பார்ப்போம். 2 x² - 18. அடுத்தது கமா x² - 2x - 3. இவற்றையும் ஹச்சிசிஎஃப் காண்க, இவற்றோடைய ஹச்சிசிஎஃப் காண்க. இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன லாஸ்ட் உறுப்பு என்னவாக இருக்கணும்? ஓகேங்களா? கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே, புரியுங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து இது எக்ஸ் வேரியபிளில் இருக்கான்னு பார்க்கணும். எல்லாமே ஒரே மாதிரியான மாறியில் இருக்கான்னு பார்க்கணும். எக்ஸ் தான் இருக்குது. ஓகே, எங்கேயும் எக்ஸ், எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? சரி, கான்ஸ்டண்ட் தனியாக இருக்குது. புரியுங்களா? ரைட். ஆனால் இதுக்கு முன்னாடி யார் இருக்குங்கணும்? ஒன்று தான் இருக்கணும். ஆனால் யார் இருக்கா? 2. அப்போ பொதுவாக 2 வெளில எடுத்துடணும். இப்போ 2 வெளில எடுத்துட்டோம்னா இங்கே வந்து x² 9 2 18. ஓகேங்களா? ரைட். இங்கே ஓகே, இது கரெக்டாக கான்ஸ்டன்ட்ங்க இருக்குது, மொதல் உறுப்பு 1 இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அப்போ இப்போ நம்ம அதோட ஆன்சர் இங்கே தான் பிரிக்க போகிறோம். 9. ஓகேங்களா? யார் யாரெல்லாம் பாசிபிள்? 1 9 9. அடுத்தது 3 3 9. ஓகேங்களா? ரைட். இங்கே 1 3 3 தான், 1 3 3. ஸோ அப்போ இந்த ரெண்டுத்துல யார் பொதுவாக இருக்கிறது? ஏன்னா ஹையஸ்ட்டு காமனாக யார் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ 1 இருக்குது. ரைட். அடுத்தது யார் இருக்கா? 3 இருக்குது. ரைட், ஓகே, 3. ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ரெண்டு இது வந்துச்சுன்னா ஆன்சரு. ஐயா, ரெண்டு இதில் ஏதாச்சும் ஒன்று வந்துச்சுன்னா, இப்போ பாருங்கள், 4 கிடையாது. இங்கே 5 கிடையாது. 3 உண்டு. ஏன்னா 3 ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது. இங்கே 2 கிடையாது. புரியுங்களா? ஸோ நமக்கு ஆன்சரு x - 3. புரியுங்களா? அவ்வளோதான் எங்கள் கணக்கு ஈஸியாக போட்டோம். இந்த ரெண்டு கணக்கு முக்கியமானது. புரியுங்களா? கீழே உள்ள ரெண்டு கணக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நல்லா கவனிங்க. a - b² கமா b - c³ கமா c - a ஹோல் பவர் 4. ரைட்.
இப்போ இது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் இல்லை, நல்ல நான் வச்சு இதெல்லாம் கான்ஸ்டன்ட் இல்லை, பொதுவாகவும் நம்பர் வெளில எடுக்க முடியாது. இப்போ ஏ மைனஸ் பி, இதே இது ஒரு ஃபேமிலி, ஏ மைனஸ் பி இங்கே இருக்கா இல்லை, இங்கே இல்லை. அதேமாரி பி மைனஸ் சி இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, சி மைனஸ் ஏ இங்கேயும் இல்லை. அப்போ எதுவுமே வகுப்படலை அப்படின்னா இதோட ஹச்சிசிஎஃப் என்னது? ஒன்று. போன வீடியோல நம்ம சொல்லியிருக்கோம் இதோட ஹச்சிசிஎஃப் யாருமே வகுப்படலை, யாருமே பொதுவான காரணம் இல்லை அப்படின்னா இதோட ஹச்சிசிஎஃப் என்னது? ஒன்று. நம்ம ஜீரோன்னு எழுதிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? ஜீரோன்னு எழுதிடக்கூடாது. அதேமாதிரி இங்கே வாங்க, 2x + 5, 5x + 2 நடுவில் கான்ஸ்டன்ட் இருக்குது வைங்களேன், ரைட். இங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ 2 நம்ம பொதுவாக வெளியே எடுத்துகிறோம், அது 5/2 வரும். நல்லா நாம் வச்சுங்க, 5/2 அப்படிங்களா. ஸோ அப்போ பின்னத்தில் வருது, ஸோ பின்னத்தில் வர முடியாது, புரியுங்களா, ரைட். ஸோ அப்போ பாருங்கள், இதுக்கு 2x + 5 இதேமாரி வேறு எங்கேயாச்சும் இருக்கா? இல்லை. இங்கேயும் பொதுவாக எதுவுமே நம்பர் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது, சரிங்களா. இந்த 5 எடுத்துட்டோம்னா அது 2/5 வரும். ஸோ பின்னத்தில் லாஸ்ட் உறுப்பு வந்துடும், வரக்கூடாது, புரியுங்களா, ரைட். ஸோ அப்போ இப்படி இருந்துச்சு அப்படின்னா 2x + 5 சரிங்களா, இங்கே பொதுவாக இங்கே இல்லை, சரிங்களா. 5x + 2 இங்கேயும் இல்லை. அப்போ ரெண்டுமே பொதுவான நம்பர் இல்லை அப்படின்னா HCF யார்? 1. HCF யார்? 1, புரியுங்களா. நம்ம நம்மளோட ஐடியா அப்படி என்ன சொல்லியிருக்கோம், லாஸ்ட் நம்பர் கான்ஸ்டன்ட் இருக்கு, அப்போ இங்கே 1 தான் இருக்கணுமா? அப்போ 2 வெளில எடுத்துலாமா? 2 வெளில எடுக்கலாம். x + 5/2 வந்தது, லாஸ்ட் நம்பர் கான்ஸ்டன்ட் என்ன வந்தது? பின்னத்தில் வந்துருக்கு. ஸோ பின்னத்தில் வந்தால் அந்த ரூல் நமக்கு என்ன, அது செட் ஆகாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், இதில் யாராச்சும் காமனாக இருக்காங்கன்னு பார்க்கணும். யாருமே காமனாக இல்லை அப்படின்னா இதோட HCF யார் தான்? 1 தான், புரியுங்களா, ரைட். வாங்க அடுத்து என்ன போவோம், இது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரெண்டுக்கும் பொதுவான பகுதி யாருமே இல்லை. இங்க 2னா இங்க 3. பகா எண் அப்படின்னாவே என்னது? ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகக்கூடிய நம்பர் பகா எண், சரிங்களா, ரைட். ஸோ அப்போ பகா எண் அப்படின்னா, சரிங்களா, இந்த ரெண்டுக்கும் பொதுவான வகுத்தி யார்? 2. இது வகுப்படும், ஆனால் இது வகுப்படாது. அதேமாரி 3 இதை வகுக்கும், இதை வகுக்காது. ஸோ அப்போ யாருமே வகுத்தியே இல்லை, பொதுவான வகுத்தியே இல்லை அப்படின்னா அதோட HCF என்னன்னு சொல்லியிருக்கேன், 1. அதோட HCF என்ன? 1. அப்போ 2 பகா எண்களின் HCF என்னது? 1. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, புரியுதா. 2 பகா எண்களின் HCFன்னு கேட்டால் என்னது? 1, ஓகேவா. பொதுவான வகுதி யார் தான்? 1 தான், புரியுதா. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.